ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாயா திஸ் வ்ளாக். என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு தக்காளி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது சப்பாத்தி, தோசை, ரைஸ்க்கு சூப்பராக இருக்குங்க. நான் அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. நான் கடலெண்ணெய் ஊற்றியிருக்கேன், நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக அதையும் சாப் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசால் பொடி எதுவுமே போடுறது இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா பழுத்த தக்காளியாக 6 தக்காளியை நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி ஸ்லைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபியாக இருந்தாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு. காரத்துக்கு வந்து நான் தனி மிளகாய்த்தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. வேறு எதுவுமே ஆட் பண்ணல. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள். நல்லா வெந்திருக்கும் தக்காளி. நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சே நீங்கள் நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இல்லைன்னா ஸ்மாசர் வச்சு நீங்கள் நல்லா இது பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான தக்காளி கிரேவி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க. இது வந்து தண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சே லிட்டை போட்டு மூடினீங்கன்னா நல்லா வெந்துடும் தக்காளி. நம்மளோட சூப்பரான தக்காளி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, ரைஸ்க்கு சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி சப்பாத்தியோட சர்வ் பண்ணியிருக்கிறேன். இந்த சூப்பரான அல்டிமேட்டான தக்காளி கிரேவியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் இருக்குது. கண்டிப்பாக டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் வ்ளாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.